ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கடந்த வாரத்தில் கர்த்தர் செய்த அற்புதமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி எங்களுடைய சபையிலே, அவர்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் மிகவும் குறைவாக இருக்கிறது, அவருடைய பலவீனம் அதிகமாக காணப்படுகிறதுனாலே டாக்டர்கள் இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தர ஆராதனையில் எங்களோடு கூட இணைந்திருந்து ஜெபித்தார்கள். நாங்களும் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி சபையாராக சேர்ந்து ஜெபித்தோம். திங்கட்கிழமை காலையில் அவர்கள் இரத்தத்தை பரிசோதித்து பார்க்கும் பொழுது 11% இருக்கிறது, நார்மலாக இருக்கிறது என்று சொல்லி டாக்டர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த இரத்த பரிசோதனை மாறினது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். சனிக்கிழமை பார்த்த இரத்தத்தில் 6, திங்கட்கிழமையிலே 11. இது கர்த்தரால் மாத்திரமே கூடும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் கடந்த வாரத்தில் 12ஆம் வகுப்பு படித்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஜெபிக்க கேட்டிருந்தார்கள். ஒரு தாயார் என்னிடத்தில் மிகவும் சந்தோஷமாக சொன்னார்கள், அவருடைய மகன் பரீட்சை நாட்களிலே பலவீனப்பட்டிருந்தான், அவனுக்காக நாங்கள் ஜெபித்தோம். பாருங்கள், கடந்த வாரத்தில் அந்த சகோதரனுக்கு 542 மார்க்குகள் எடுத்திருக்கிறான் என்று சொல்லி அந்த தாயார் ஒவ்வொரு மார்க்கையும் என்னிடத்தில் அனுப்பி கர்த்தர் செய்த அற்புதத்தை அவர்கள் கொண்டாடினார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். சென்னை பகுதியில் ஒரு குடும்பத்தினர் அநேக ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மன போராட்டம், அது நிமித்தம் பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரன் இடத்துல ஜெபிக்க கேட்டார்கள். நாங்களும் அவர்களுக்காக ஜெபித்தோம். கடந்த வாரத்தில் அந்த சகோதரன் என்னிடத்துல தொலைபேசியில் சொன்னார்கள், கர்த்தர் எல்லா விதமான தீமைகளையும் நன்மையாக மாற்றிவிட்டார் பாஸ்டர், நாங்கள் இப்பொழுது குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள் சபைக்கு சரியாக போகிறோம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படி அநேகம் பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை யாத்திரையாகவும் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். இங்கே நடக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்திலே இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தின் காலங்களிலே அவர்களுடைய பயம், எகிப்தியருடைய பெரிய பயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பெருகி கொண்டே போகிறார்கள். யோசித்து பாருங்கள், அவர்கள் இருக்கிறதோ ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு சின்ன ஒரு கூட்டம், நாம் ஜெபிக்கிறதுனாலேயோ நாம் ஆண்டவரை தேடுகிறதுனாலேயோ என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் உங்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஜெபிக்கிற நீங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனால் என்ன பாஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிறதுனாலேயோ ஆண்டவரை தேடுகிறதுனாலேயோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்படவில்லையே, நாங்கள் இன்னமும் அடிமைத்தனத்தில் தானே இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், இந்த எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே கர்த்தருடைய கண் இருக்கிறதை கண்டு பயந்து போய் இந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். அவர்கள் திட்டமிடுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி பயந்து போய் அவர்களை தீர்மானிக்கும்படியாக ஒரு உபாயத்தை அவர்கள் யோசித்து கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், நீ அடிமைத்தனத்தின் பாதையிலே கடந்து போய் கொண்டிருந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. உன்னுடைய கண்களில் உன்னுடைய சூழ்நிலை மாத்திரம்தான் முன்பாக வருகிறது, ஆனால் கர்த்தருடைய கண்களில்
எதிர்காலத்தில் உனக்காக வைத்திருக்கிற கானான் தேசம் ஆயத்தமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போயிருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இருக்கிற போராட்டம், இப்பொழுது இருக்கிற பாடுகள், இதை மாத்திரம்தான் பார்த்து கொண்டே இருக்கிறோம், குறுகிய எண்ணத்தோடே இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்பதை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தில், 12 நாம் பார்க்கிறோம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சாத்தான் எவ்வளவு ஒடுக்க நினைத்தாலும் நாம் பலுகி பெருகப் போகிறோம். எல்லாரும் சொல்லும் ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் பலுகி பெருகுகிறதை, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதை சுற்றியுள்ள கண்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த போகிறது. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் ஜனங்களிடத்திலிருந்தும் அரசாங்கத்தினிடத்திலும் இருந்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான ஒரு காரியம், நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு ஒத்தாசை பர்வதத்திலிருந்து அல்ல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆமேன். இன்றைக்கு அதை முதன்மையாக வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நான் அடிமைத்தனத்திலேயோ அல்லது உபத்திரவத்தின் பாதையிலே போகும் பொழுது, என்னை சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் மூலமாகவோ, எனக்கு தெரிந்த பெரிய அரசியல் பலத்தின் மூலமாகவோ கிடைப்பது அல்ல, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். எங்களுடைய சபையில் ஒரு அற்புதமான ஒரு காரியம் நடந்தது. என்னவென்று சொன்னால், எங்களுடைய சபையில் ஒரு சகோதரன், ஒரு வாலிப பையன், அவன் 12 முடித்துவிட்டு அவன் கல்லூரிக்கு சேர்வதற்காக ஆயத்தத்தோடு இருந்தான். அவனுடைய தகப்பனும் தாய் ரெண்டு பேருக்கும் கண் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அவர்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ், மனித பலம், பொருள் பலம் இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களை நோக்கி பார்க்கிற தேவன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக, நாங்கள் வைத்திருக்கிற இசை பயிற்சி நிலையத்தில் அவனும் ஒரு அங்கத்தினராக வேலை செய்து கொண்டிருந்தான். திடீரென்று சொல்லி ஒரு மனுஷர் வந்தார், வந்து என்னுடைய மகளை நான் இங்கே இசை பயிற்சிக்காக சேர்த்து விட வேண்டும் என்று சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இந்த வாலிப பையன் அவரோடு பேசி கொண்டிருந்தாராம். பேசி கொண்டிருந்த நேரத்தில் இந்த வாலிபனை குறித்து அந்த மனிதர் கேட்டிருக்கார், நீ யார், என்ன பண்ணுகிறாய் என்று சொல்லி கேட்ட உடனே நான் சொல்லியிருக்கிறேன், நான் 12 முடித்திருக்கிறேன், கல்லூரியில் சேரப்போகிறேன் என்று சொல்லி கேட்ட உடனே அந்த மனிதர் சொல்லியிருக்கிறார், எந்த கல்லூரி போக வேண்டும் என்று சொல்லி தீர்மானிச்சிட்டியா என்று சொல்லி கேட்டிருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறான், இல்லை என்று சொன்ன உடனே அவர் சொல்லியிருக்கிறார், நான் சாத்தூர் கல்லூரியிலே பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன், நீ என்னை வந்து திங்கட்கிழமை வந்து பார்ப்ப என்று சொன்னால் நான் உனக்கு சீட் கொடுக்க முடியும் என்று சொன்ன உடனே உனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த வாலிபனுக்கு உடனடியாக போய் சேர்ந்தார். இப்பொழுது 3 முடித்து திருமணமாகி அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேக நேரத்தில் நம்முடைய சூழ்நிலை நம்மை தீர்மானிக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால், கர்த்தர் தான் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார், நம்முடைய சூழ்நிலை அல்ல. உங்களுக்கு சூழ்நிலை எதிர்மறையாக காணப்பட்டாலும் கர்த்தர் கூட இருப்பார் என்று சொன்னால் அங்கே நீங்கள் பலுகி பெருகுவீர்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் பலுகி பெருகுவேன். ஆமேன். இன்றைக்கு சாத்தான் உங்களுடைய காதுகளிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறது, நீ அழிந்து போவாய், நீ ஒன்றுமில்லாமல் போவாய் என்று சொல்லி அவன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது, என்னை தீக்குழியிலே போட்டாலும் அங்கேயும் நான் எழும்பி நிற்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார் என்று சொல்லி வைராக்கியமான வார்த்தைகளை நீங்கள் பேச வேண்டும். அந்த பேசுகிறதின் மூலமாக அந்த பயத்திற்கு அல்ல, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறீர்கள். அநேகம் பேர் இந்த நாட்களிலே பயத்திற்கு மகிமை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, இது செய்தால் என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், ஐயோ
நான் இந்த கடன் பிரச்சனையில் மூழ்கி போய் விடுவேன், ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒன்றுமில்லாமல் போயிடும், ஐயோ இந்த வியாதி என்னை அழித்துவிடும் என்று சொல்லி பயத்திற்கு மகிமை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் பயத்துக்கு அல்ல, தேவனுக்கு மகிமை சேருங்கள். தானியலை குறித்து எனக்கு மிகவும் சந்தோஷம் வேதத்தில். என்னென்னு சொன்னால், தானியல் அவர் கர்த்தருக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை எந்த சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய எண்ணத்திலிருந்து மாற்றத்தை கொண்டு வரவே இல்லை. அங்கே ராஜா கூட உதவி செய்ய முடியாத சூழ்நிலை. நான் உங்களோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், ஒருவேளை எனக்கு அரசியல் பலம் பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும் என்று சொன்னால் இந்தந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு சிலர் சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். நான் ஒரு காரியம் சொல்லட்டும், தானியலுக்கு ராஜாவே பழக்கமாக இருந்தார், ஆனால் ராஜா உதவி செய்ய முடியவில்லை. இன்றைக்கு உங்களுக்கு பெரிய ராஜரீகமே உங்களுக்கு ஆதரவாக நிற்பதை போல காணப்படலாம், ஆனால் கர்த்தருடைய தயவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஒரு காரியத்திலையும் ஜெயத்தை பார்க்க முடியாது. நான் இதை தைரியமாக சொல்ல முடியும். இன்றைக்கு மனுஷனுக்கு தேவை பொருளாதாரமோ பெரிய நண்பர்கள் வட்டமோ அல்ல, உங்களுக்கு தேவை தேவனுடைய தயவு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருகுவார்கள் என்று சொன்னால் அது தேவனுடைய தயவின் மூலமாகத்தான். இன்றைக்கு தேவனுடைய தயவை மீறி நீங்கள் செய்கிற எந்த காரியத்திலையும் ஒரு மகிமையை நீங்கள் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமாம், தேவனை நோக்கி பாருங்கள். சங்கீதம் 34:5 நம்ம பார்க்குறோம் அல்லவா, அவர்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. நீங்கள் யாருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? மனுஷன் எனக்கு உதவுவான், மனுஷன் என்னை தப்புவிப்பான் என்று சொல்லி நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நம்மை படைத்த தேவாதி தேவன், உள்ளுறுப்புகளை படைத்த தேவன், இந்த போராட்டத்திலிருந்து வெளிக்கொண்டு வர அவருக்கு மாத்திரமே அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த போராட்டத்திலிருந்து ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாஸ்டர், நான் அநேக காரியத்தின் நிமித்தம் நான் தோற்று போய்விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நம்பின காரியங்களில் நான் தோற்று போய்விட்டேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் எந்த காரியத்தில் தோற்று போனது போல ஜனங்களுக்கு முன்பாக காணப்பட்டதோ, கர்த்தர் அதே காரியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். மறந்து போய்விடாதீர்கள். வேதத்தில் பவுலை குறித்து ஒரு பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 28:ல் அவர் மெலித்தா என்கின்ற தீவுக்குள்ளே போகிறார். அங்கே போகும் பொழுது அந்த ஜனங்கள் இவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்திருக்கிறபடினால அவருடைய காரியங்களை பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அங்கே தீ வைப்பதற்காக விறகுகளை எடுக்கும் பொழுது ஒரு கட்டுவிரியன் பாம்பு பவுலை கொத்தி பிடித்தது. அதை பார்த்த உடனே அவர்கள் பயந்து போய் நின்றார்கள். இந்த மனுஷன் இதோடு முடிந்து விடுவான் என்று சொல்லி. இன்றைக்கு அநேக போராட்டங்கள், கடன் பிரச்சனை, வியாதி, ஒரு சில காரியங்கள் தடையாக நிற்கிறதை பார்த்து அநேக பேர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கையை முடிந்து போய்விடும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்லும் வரை உங்களுடைய வாழ்க்கையில் முடிவு கிடையாது. ஹல்லேலூயா, அதை விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு சாத்தான் அநேகம் பேர் பயமுறுத்தி வைத்திருக்கிறது அதை சொல்லிதான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? முதலாவதாக சொல்லும் பொழுது கட்டுவிரியன் கடித்தது என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த காரியத்தை சொல்லும் பொழுது பவுல் அந்த பூச்சியை எடுத்து தூக்கி போட்டார் என்று சொல்லி. ஒரு பாம்பு அடுத்த வசனத்தில் என்னவா மாறுகிறது? பூச்சியாக மாறுகிறது. இன்றைக்கு உங்களை அழிக்க நினைத்த காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். இது கர்த்தரால் கூடும். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பழகி பெருகுவீர்கள். வருகிற வெள்ளிக்கிழமை உங்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறேன். எந்தெந்த காரியங்கள் தடையாக இருக்கிறதோ அந்த காரியத்திலெல்லாம் ஒரு ஜெயத்தை கற்றுத்தர அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் வெள்ளிக்கிழமை என்னிடத்தில் உங்களுடைய ஜெபக்குறிப்பை தெரிவிங்கள். நாங்கள் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஜெபிப்போம். வானத்தி பூமி படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேன் ஆகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாக ஒடுக்கப்பட்டாலும் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களை ஒடுக்க நினைக்கிற எந்த காரியத்தையும்
நாங்கள் மேற்கொண்டு பலுகி பெருக நீர் கிருபை தரவிடமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உபத்திரவத்தை மாத்திரமல்ல தேவனை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கிருபை தார். ஆசீர்வாதமும் கிருபையும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.